Welcome back to இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப பெரிய ஒரு மிஷன் நம்ம நடத்த போகிறோன்னு சொல்லி சொல்லலாம். மூக்கெல்லாம் லைட்டாக செவந்திருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மூணு நாளாக போயிருந்தோம் நினைக்கிறேன். சூட்டுக்கு வந்துட்டு பிம்பிள் வந்துருச்சு. பல வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு மூக்கில் பிம்பிள் வந்திருக்கு. என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி? நம்ம மாறனை பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் நம்ம கோயம்புத்தூர் கூப்பிட்டு போக போகிறோம். மாறனோட ரூம் ரெடி ஆயிடுச்சு. அந்த ரூம்குள்ளே கொண்டு போய் மாறனை வைக்க போகிறோம். அங்கே ஆள் இருக்காங்க. நாங்கள் இன்னும் இங்கேருந்து கிளம்பல. பமி நாளெலாம் பார்த்தீங்க அப்போ நான் போகிறேன், புது வீட்டுக்கு போக மாட்டேன். புது வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரி இல்லைனா நான் என்னன்னு சொல்லி இன்னும் முடிவு பண்ணல. ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தங்க பார்த்திங்க அப்படின்னா இருப்போம். ஏன்னா மாறனுக்கு அங்கே சாப்பாடு போடுறதுக்குலாம் ஆள் வேணும்ல. உள்ளே ஃபுல்லாகவே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ நம்ம தலை, நீங்கள் ஜாலியாக இருந்துக்குவீங்கள? இருக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இவனை இந்த குள்ளே உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறது தான். ஏற மாட்டான் அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு உள்ளே உட்கார்றவன் நம்ம மனுஷங்க செத்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு ஆகி போவான், வாந்தி எடுப்பான், ஒன்று கடிப்பான், வச்சு நம்மளை சாவடிக்கு போகிறோம். அது வேணால் தெரியுது. நிறைய பேர் கேட்டு நீங்களே மாறனீங்க மாறனீங்கன்னு. மாறன் இஸ் பேக். தலைங்க பாரு, மாறன் இஸ் பேக். கொஞ்ச நேரத்தில் இங்கே வரப்போகிறோம். மாறன் வர்றதுக்காக ஒன்றும் இல்லை. நம்மளோட திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சுருக்கோம். இது மேலே வாந்தி எடுக்காமல் இருந்தால் சரி. அதுக்கப்புறம் கேமரா லைட்டு எல்லாமே இங்கே இருக்குது. சொல்ல மறந்த ஒரு விஷயம், நம்ம தலையை விட்டுட்டு நான் போக போகிறேன். இங்கே விட்டுட்டு கோயம்புத்தூர் போக போகிறேன். வேற இங்கே போகல, கோயம்புத்தூர் போக போகிறேன். இவன் நம்மளை உட்கார பின்னாடி வேறு உட்கார வச்சுட்டு போகணும்னு எனக்கு பயம். ஏன்னா ஒரு 2-3 மாதம் ஆச்சு அவனை பார்த்து, அதாவது பழகி பார்த்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பார்த்துட்ருக்கேன். அவன் கூட இந்த மாதிரி காரில் போய் ஒரு 2-3 மாதம் ஆச்சா, நம்ம காதை கீதை கடிச்சு வைக்காமல் இருந்தால் சரி. எனக்கு அந்த பயம் வேறு இருக்குது. இப்போது இதை டேப் போட்டு ஒட்ட போகிறோம். இந்த ஷீட்டை பார்த்திங்க அப்படின்னா டேப் போட்டு ஒட்ட போகிறோம். இல்லைனா ஃபுல்லாக அவன் இழுத்து விட்ருவான். இங்கே இருக்கிற வாந்தியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வாந்தி எடுப்பான். அந்த வாந்தியெல்லாம் துடைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த துண்டு, ஃபமியோட கையில் இருக்கிற துணி, இதெல்லாமே நமக்கு பக்க பலமாக யூஸ் ஆகும். இப்போ இதை டேப் அடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ஸோ டேப் அடிச்சுட்டு காட்டுறேன். யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நம்ம ஐரா குட்டி வந்திருக்கா பாய் சொல்கிறதுக்கு. இல்லை ஐரா, ஐராமா ஓ வெளிச்சம் வெளிச்சோண்டா ஐரா கண்ணில். ஐரா ஊசியை குத்திட்டு நம்மளால முடியல, என்ன வேற கீழே தூக்கிட்டு வந்து கடுப்பேத்துறீங்களடா. சரி ஓகே கிளம்போ. உள்ள பர்ஃபெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கார்னரையும் டேப் போட்டாச்சு. இன்னைக்கு இது நகராது. வண்டியிலையோ இல்லை எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாந்தி எதுவும் ஆகாது. நம்ம அந்த துணியை வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர மேலே வந்துட்டு ஷீட் வாங்கி போட போகிறோம். இந்த ட்ரைனிங் பேட் இருக்குல்ல, அது வந்துட்டு போகிற வழியில் இங்கே நிறுத்தி வாங்கி போடலாம். இப்போ நம்ம தலைக்கு வந்துட்டு ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு கிளம்புவோமா? கிளம்புவோமா? பாய். அப்போது நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய அந்த நேரம், அந்த தருணம் எல்லாமே வந்துடுச்சு. கிளம்புவோமா? நம்ம வெறுநாள் இங்கே விட்டுட்டு போகிறோம். போகலாம்டா. 11:32 இங்கேருந்து எடுக்கிறோம் வண்டியை. எப்போ போய் சேருவோன்னு பார்ப்போம். பமி இருப்பாளான்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன். பமி இல்லை, போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். நாங்கள் மாறனை பார்த்துட்டோம். மாறன் பின்னாடி தான் நிற்கிறான். அவனை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு 2 வாரம் கழிச்சு தான் பார்க்குறேன் அவனை. ஏற்றிடலாமா? கமான் ஏற்றுவோம் மாறனை. முதல்ல மாஸ்க் எடுத்துக்குவோம். ஆயுதம் வரமாட்டீங்களா? எப்படி இருக்கான்ட்டு மாறன். குட் பாய் அடி, நம்ம மாறன்றா இவன். பாத்தீங்களா இன்ஃபெக்ஷனு? மாறன் அடி பயப்படல பயப்படல, அது தட்டி விட்டா. ஓகே ஏத்திரலாமா மாறன்? ஏத்திரலாம். வெல்கம் பேக் மாறன். வெல்கம் பேக் மாறன். கம்லெட்ஸ் கோட்ரு தமிழ்நாடு. வா மூசை, இது ஊரி போயிருக்கு. ஆ சைக்கிள் கிமி சொல்லு, ஊரி போகுது. ஓகே மைன கீர்த்தி தரோம். வா வெர்ல கண்ணோ. காரே கண்ணோ. நீ காரை பார்த்தாலே உங்களுக்கு அலர்ஜி தான். வாடா. புல்லு திங்குது பாரு நாய்.
வயிறு வேதனை உண்டா உண்டா உள்ள சாப்பிட்டுட்டும் அப்புறம் ஏறலாம் மாறன் குட் பாய் தானே ரத்த சரியா இல்ல இவடக்க போய் பிளாக் ஸ்போட்டுகளொக்கெ போயதா இவன் கடிச்சு கடிச்சுட்டு இவரை உண்டாக்கியதா அவட போயிட்டு ஃபர்ஸ்ட் அவட எத்தையும் ஆடுன்னு குளிப்பிக்க மாட்டேன் குளிப்பிக்கணும் இருந்தாலும் கிளைமேட் ஆயிட்டு கரெக்டாகும் நல்லா கொடுத்து வாடா ஏறா சின்னதுல இருந்தே இந்த கார் தான் இவனுக்கு ஆகவே ஆகாது படுத்துட்டான் பாத்தீங்களா இது நடிப்பு இல்ல சும்மா நடிக்கிறான் ஐயோ டைனோசர் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா அந்த பெரிய டைனோசர் ஒன்று இருக்கும்ல இருக்கும் சரி ஏத்துவோம் மழை பெய்யுது நம்ம கோயம்புத்தூர் போலாம் ஏறு சோப்பா ஓகேடா அண்ணண்ணா பை பின்ன வரும்போது நான் விழுந்துட்டு போவாங்க அல்ல அதாவது மற்ற அதில் கட்டுறேன் என் கட்டுறேன் அது அது இருக்கா நம்ம கிட்ட நான் வாங்க ஐயா புதியது ஆக ரெண்டு வருஷம் கட்டுறேன் மாறா போலாமா ஐயோ அம்மா என்னடா இவ்வளவு பெருசா இருக்கா இவன் டேய் மூஞ்சி கிஞ்சி மோந்து பார்த்தா கொய்யால கொன்றுவன் பாத்துக்கோ உளுப்பா போய் உட்கார்றா இதெல்லாம் உங்க பாரு எடுத்து நீங்க சைடு நம்ம மாறன் இல்லடா இவன் சரி போய் உட்காரு போதும் போ உட்காரு சிட் மாறா சிட் சிட் ஆ மாறன் குட் பாய் தான்டா குட் பாய் மாறன் மாறன் வெரி குட் பாய் பேசாம போய் உட்கார்ந்துக்கணும் மாறா கப்பு தாங்க முடியல சீரியஸா இத்தனை டபுள் மாஸ்க் போட்டுருந்தேன் மூக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சிங்கிள் மாஸ்க் மாறிட்டேன் உள்ள ஏறினவனே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னடா இருந்தா வாந்தியா ஃபர்ஸ்ட் வாந்தி ஆஃப் ஆயில் போட்ட மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது ஆகி போனோம் மூணாவது ஒன்று கடித்தோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வீடியோ எடுக்கிற மைண்டே வரல தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம் சரி ஓகே எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்தோம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒருத்தர ஒன்று கடித்தோம் ஆனால் பரவாயில்ல அந்தளவுக்கு நம்மளை ரொம்ப கடுப்பேற்றல முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்போம் இப்போ அந்தளவுக்கு வாந்தி எடுக்கல ஆக மொத்தம் நம்ம மாறன் வந்துட்டு வளர்ந்துட்டோம் அது மட்டும் தெரியுது என்ன பண்ணுறான்டா பின்னாடி அவனே கடிச்சிட்டு இருக்கான் ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாறனை கூட்டிட்டு புது வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ மாஸ்க்கு கீழே போட்டு கட் பண்ணி போடுறது நல்லது மறந்துருச்சு பாத்தீங்கன்னா ஓகே மாறா வெல்கம் டு கோயம்புத்தூர் எஸ் தி மாறன் இஸ் பேக் புது இடத்த பாக்குறானே இரு இரு இங்க வா கொஞ்சம் வந்தவனே அவன் குத்திரைய பதிச்சாச்சுடா ஒண்ணு கிடைச்சிட்டான் அங்கேயே பமியோட தம்பி என்ன தெரியுமா சொல்லி விட்டான்
இங்கே கூப்பிட்டு வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கோம். ஏன்னா அப்போதான் அந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். நாளைக்கு இல்லைனா இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா மாறான ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். ஸோ அதையும் நான் காட்டுறேன். ஆக்சுவலாக அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். கேரளாவில் வந்து நம்ம டாக்டர்ஸு கிட்ட காட்டணும், அப்போ சரியாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்துடுது. நம்ம பொள்ளாச்சி போகணும் பாருங்கள், அப்போ தான் அந்த கிளைமேட் மாறினனால வந்துட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சிருது. இது என்ன அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவனை உள்ளே கூட்டிகிட்டு போவோம். ஓகேவா? மாமரம் ஏ வான்னு சொன்னால் வரான் டோய். ஓகே. ஸோ நம்ம மாறின கூட்டு புது வீட்டுக்குள்ளே வந்தாச்சு டோய். நீங்கள் பார்த்தீங்கல்ல யாரால, ஆக்சுவலாக சாமி வந்துட்டு ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சான், நான் வந்து ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சேன். அவங்க ரெண்டு பேரும் வரல, ஐராவும் வரல, ஆனால் மாறனுக்கு வந்துட்டு அந்த கொடுப்பனை மாறனுக்கு கொடுத்து வச்சிருக்கு. கொடுத்து வச்சு மாறன் போலாம். டேய் இங்கே தான் எங்கள் கேட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஓ மை காட், சூப்பர் டா. கட்டி வைக்கணுமா? வெரி குட். நான் இவனைங்களை நம்பி அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனை கூட்டிகிட்டும் வந்துட்டேன். கேட் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கு. வெரி குட், வெரி குட். சத்திய சோதனை. சரி வா, உன் வீட்டுக்குள்ளே போகலாம். வா, ஏறு வா, ஏறு ஏறு ஏறு. திஸ் இஸ் யுவர் ஹவுஸ் மாரா, கேன் சிட் ஹியர். ஆனால் இதுவும் இன்னும் ஃபுல்லாக ஆகலை, கம்ப்ளீட் ஆகலை. முதல் நம்பி கூப்பிட்டு வந்துட்டோம் இவனை. உட்காரு உட்காரு. சரி, இப்போ மாறினா பார்த்தீங்க அப்படின்னா கழட்டி விட்டோம், கொஞ்சம் போய் சுற்றிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பெல்ட்டு வந்துட்டு லூஸ் ஆகிருக்கு. அது என்னமோ பண்ணுவானுங்க. மாறின சும்மா தண்ணி வேறு ஊற்றணும்ல, தண்ணி ஊற்றணும். பைப்பில் தண்ணி வரல, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. எதோ பண்ணுவோம் இருங்க.